பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் ஒன்றாக சேர்ந்து 4 நாட்களாக போராட்டம் நடத்தியிருக்காங்க. வாழவே வழி இல்லாத ஊரில் நாங்கள் எதுக்கு உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கான விடை இன்னும் கிடைக்காத நேரத்தில் பாகிஸ்தானுடைய நேஷனல் அசம்பிளியில் எம்பி ஒருத்தர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு இன்னைக்கு சமூக ஊடகங்களில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்தியாவை பெருமைப்படுத்தியும் பாகிஸ்தானை சிறுமைப்படுத்தியும் பாகிஸ்தானை சேர்ந்த எம்பியே பேசியிருக்கக்கூடிய நிகழ்வு. அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு, இதற்கு இந்தியாவினுடைய எதிர்வினைகள் என்னவாக இருக்கிறது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிற அந்த நிலம்ங்கிறது மீட்கப்படுமா, இதற்கு காங்கிரஸ் அண்டு பாஜக தரப்பில் சொல்லப்படக்கூடிய விடயங்கள் என்னென்ன, இந்திய அரசியல் மட்டுமல்ல அண்டை நாடான பாகிஸ்தானும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, வாருங்கள் பார்க்கலாம் உறவுகளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இது பிரசாத் சிக்னேச்சர். சையத் முஸ்தபா கமால் இந்த நபர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அல்ல பாகிஸ்தான்லையும் அதிகமான அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. MQM இந்த கட்சியினுடைய எம்பி, மொத்தம் இப்போ லாஸ்டாக 2023 எலெக்ஷன்லாம் நடந்தது, அதற்கு பிறகு பாகிஸ்தானில் ஷெபாஸ் ஷெரீப் அந்த நாட்டினுடைய பிரதமராக உட்கார்ந்துருக்காரு. இம்ரான்கான் சிறையில் இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. லேட்டஸ்ட்டாக அவருடைய தாடியும் மீசையும் எடுத்த மாதிரி இல்லை, ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ காட்சி இப்போ ப்ளே ஆகிட்டுருக்குல்ல, இந்த மாதிரியான காட்சிகள் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. பாகிஸ்தானுடைய ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பிரதமராக அறியப்படக்கூடிய ஒரு நபரை பற்றிய வீடியோ ஒன்று பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் 15 மே ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த கமால் அப்படிங்கிற நபர், MQM கட்சியை சேர்ந்த நபர் வந்து பேசுகிறார். இந்த கட்சி பாகிஸ்தானில் இப்போ தேர்தல் நடந்தப்போ மொத்தம் 18 ஜெயிச்சிச்சு, அதில் இவர் எம்பியாக இருக்கார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் வந்து பேசியிருக்கக்கூடிய பேச்சு தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இந்தியா நம்ம ஒரு 25 பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சந்திர மண்டலத்திலலாம் கால் பதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி கால் பதிக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், இங்கே சாக்கடை அள்ளிக்கிட்டு இருக்கு நம்ம வீட்டு குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்கார். இந்தியாவை மூணில் போய் காலடி எடுத்து வச்சுருக்கு அப்படின்னு பெருமை பொங்க பேசியவர், நம்ம நாட்டில் வந்து சாக்கடையில் போய் மக்கள் வந்து நம்ம வீட்டு குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் பாகிஸ்தானுடைய நிலைமைன்னு, பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலைமையையும் பாகிஸ்தானுடைய எக்கனாமிக் லெவலில் அவங்க எப்படி படுத்து கிடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றியும் பேசியிருக்கார். அது மட்டுமல்ல, கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், இங்கே பாகிஸ்தானில் வேலையில்லாத இளைஞர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் இந்தியாவில் இங்கே இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, ஆனால் இந்தியாவில் 25 CEOக்கள் உலகின் தலை சிறந்த கம்பெனிகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறார். அப்போது இந்தியாவினுடைய கல்வி எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்படி இதை விட பிரம்மாண்டமாக இன்னொருத்தர் பேசியிருக்கார், அதை அதுக்கடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த MQM அப்படிங்கிற இந்த பார்ட்டி இருக்குல்ல, இந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய எம்பி தான் பேசியிருக்கார். அப்போ இந்த MQM பார்ட்டி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பார்ட்டி அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. முஸ்தபா குவாமி இயக்கம் அப்படிங்கிறது தான் இந்த MQM கட்சியினுடைய பேர். இது வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உருது மொழியில் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேர் வச்சாங்க. 1978 தொடங்கப்பட்ட கட்சி, அதற்கு பிறகு தலைவர்கள் மாறினாங்க, ஆனால் இவங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது மதச்சார்பற்ற ஒரு அரசு அப்படிங்கிறது தான். அது பாகிஸ்தானில் கொண்டு வரணுங்கிற பெருமுயற்சி எடுத்து அதில் தோல்வி அடைஞ்சவங்க தான். பட் கடைசியில் பாகிஸ்தானில் இப்போது 3வது பெரிய கட்சியாக உருமாறியிருக்காங்க. இம்ரான்கானை வந்து சீட்டில் உட்கார வைக்கணுமா உட்கார வைக்க வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இவங்க இருந்தாங்க. பட் கடைசியில் வந்து இவங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பி பேசியிருக்கக்கூடியது ரொம்ப பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு.
இன்னொரு புறம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி மௌலானா ரஹ்மான் அப்படிங்கிற நபரும் இந்த பாகிஸ்தானுடைய நேஷனல் அசம்பிளியில் பேசியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்காருன்னா, சுதந்திரம் அடைஞ்சது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரே நேரத்தில் தான் சுதந்திரம் கிடச்சது. ஆனால் இன்றைக்கி அவங்க இருக்கக்கூடிய நிலை எங்கே இருக்குது, நம்ம இருக்கக்கூடிய நிலை எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க எவ்வளவு செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்கள், நாம் இன்னமும் கையேந்தி பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கிட்ட அவங்க வாங்கின கடனை அவர் பட்டியலிட்டு பேசுகிறார். சீனாக்கிட்ட பாகிஸ்தான் அளவுக்கு அதிகமான அளவில் கடன் வாங்கிடுச்சு. தவிர தன்னுடைய நாட்டினுடைய துறைமுகங்களில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா பேங்க்லேருந்து எல்லா இடத்தையுமே வந்து சீனாவுக்கிட்ட அடமானம் வச்சிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தானில் ஒரு நிலையற்ற அரசு அப்படிங்கிறதும், மக்களுடைய அந்த சாதாரண சாப்பாடில் இருந்து அவங்க விதிக்கக்கூடிய வரியிலிருந்து எல்லாமே ஜாஸ்தியானதுனால, கடந்த 4 நாட்களாக வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றாக சேர்ந்து போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த போராட்டங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாகிஸ்தானை பற்றிய பேச்சுக்களை வெளியில் கொண்டு வருது. டட்யால் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த போராட்டம், மிர்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் நடந்த போராட்டம், இது எல்லாமே பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஏரியாக்களில் வரும். இது போலீஸாருக்கும் அந்த பொதுமக்களுக்கும் இடையில நடந்த சண்டை. இதில் வந்து மேலேருந்து அப்படி கீழே விழுகிறாங்க மக்கள், ரொம்ப வன்முறை காட்சிகளாக இருக்குது. மக்கள் வந்து உங்கள் கூட நாங்கள் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துனாங்க. பணவீக்கம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது, அதன் காரணமாக மின்கட்டணம் அப்படிங்கிறது உயர்ந்துருச்சு. ஒரு ஏசி போட முடியல, ஒரு விவசாயம் பண்ண முடியல, விவசாயிகளும் பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. மழை இல்லை, அளவுக்கு அதிகமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள். இப்படியும் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சைனா சொல்கிறது தான் பாகிஸ்தானில் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் உங்கள் கூட நாங்கள் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் பக்கம் வருவதற்கான குரலை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இது இந்திய அரசியல்லையும் பேசு பொருளாக மாறியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் வரிசையாக பார்க்கலாம். விஸ்வபந்த் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பின் கீழே ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அதில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கலந்துக்கிட்டு பேசுகிறார். அப்போது இந்த கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி பாகிஸ்தானில் 4 நாட்களாக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜவஹர்லால் நேருவினுடைய பெயரையும் மென்ஷன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் காங்கிரஸ் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறார். இதை ரெண்டையும் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்திட்டு அடுத்த அவர் சொன்ன விஷயங்கள், யாரோ ஒருவருடைய வேலையினால் இந்த சம்பவம் நடந்துருச்சு, இது துரதிருஷ்டவசமானது, ஆனால் இது இப்படியே இருக்க போவதில்லை, காலங்கள் மாறும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவோடு இணையும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். இதற்கு பிறகு இந்த வார்த்தைகள் சோசியல் மீடியாவில் அதிபயங்கரமாக அப்படியே பேசு பொருளாக மாறிடுச்சு. அமித்ஷாவும் இதை பற்றி பேசியிருக்கார். ஏஎன்ஐ எடிட்டர் ஸ்மிதா பிரகாஷ் அவங்க கூட நடத்திய விவாதத்தின் போது அமித்ஷா சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் கபில் சிபல் வரைக்கும் பேச வச்சது. அது மட்டும் இல்லை, ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் வரைக்கும் வந்து ஃபரூக் அப்துல்லா வரைக்கும் அதை பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து, அப்போது அமித்ஷா என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து சில வார்த்தைகள்லாம் இந்தியா முழுவதும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தானில் வந்து அணுகுண்டுகள் இருக்குது, அவங்க ஒன்றும் கையில் வளையல் மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு எதிர்த்தரப்பில் நம்முடைய ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் பேச வேண்டிய சூழல் உருவாச்சு. அதன் காரணமாக அவங்க சொன்னது வந்து, அவங்க அணுகுண்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா எங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லையா அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்களே வந்து பாகிஸ்தானுடைய பெருமையையும் பேசினாங்க, அதே நேரத்தில் நம்முடைய வலிமையை பற்றியும் பேசியிருக்காங்க. இதே நேரத்தில் கபில் சிபல் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அமித்ஷா பேசி முடித்த உடனேயே அதற்கு கபில் சிபல் சைடில் காங்கிரஸினுடைய கபில் சிபல் சொல்லியிருந்த விஷயம், நீங்கள் 400 சீட்டு ஜெயித்தா மட்டும்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்பீங்க போல, இல்லை அப்படின்னா அவங்களால மீட்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். அது மட்டும் கிடையாது, நீங்கள் 4000 கிலோமீட்டரை வந்து நம்முடைய இந்திய நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்கு சீனா, அதை நீங்கள் எப்போ மீட்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருந்தார்.
இந்த கேள்வி வந்து வெறுமன கேள்வி அல்ல, அது ஒரு கிண்டல் துணியில் அவர் பேசியிருந்ததையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. பாகிஸ்தானுடைய செனட்டர், எக்ஸ் செனட்டர் ஒருத்தர், 2024 இந்த தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு இந்தியாவில் பேசியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இந்தியாவே உடையும் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சுருந்தார். அதற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஆளக்கூடிய அரசு கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் கிடையாது, அமித்ஷா பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அணுகுண்டுக்கு பயப்படுபவர்கள் நாங்கள் அல்ல அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். நெதர்லாந்து அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய பிரதமரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகளை வந்து அவர் பாட்டுக்கு பேசிட்டார். அதுக்கு பிறகு இமாம்கள்ட்ட மன்னிப்பு கேட்ட நிகழ்வுகள், பாகிஸ்தான்கிட்ட மன்னிப்பு கேட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறியதால் கடந்த கால வரலாறுகள் சொல்லுது. அதே மாதிரி பாஜக ஒரு வேளை தோத்துருச்சு அப்படின்னா பாகிஸ்தான்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை பாஜகவினுடைய தலைவர்களுக்கு உருவாகுமா அப்படிங்கிற கேள்விகளும் இன்றைக்கி ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் பேசு பொருளாக மாறியிருக்கு. இதெல்லாம் கடந்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் தான். இந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களாகிய நீங்கள் தான் உங்களுடைய பதில்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யணும். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய பேட்டிகள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், ஒரு துணிக்கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளி சொல்கிறவங்க ஒரு நாளைக்கு 40-50 கஸ்டமர்ஸ் வருவாங்க, இன்றைக்கி தேதிக்கு 2 இல்லை 3 பேர் தான் வர்றாங்க. அப்போ பாகிஸ்தானில் வாங்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. காசு புழக்கம் இல்லை, மக்கள்கிட்ட பேங்க் வந்து கடன் கூட கொடுக்க மாட்டேங்குது. அப்போது கடன் கொடுக்கறதுக்கு கூட அங்கே இப்போ இந்தியாவிலலாம் கூப்பிட்டு கடன் கொடுக்குறாங்க. பணம் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது, ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட மாறி போகுது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இல்லை அப்படின்னு. எஜுகேஷன் சிஸ்டமாவது நல்லா இருக்கா, அதை படித்து வேலைக்கு போயிட்டு பாகிஸ்தானில் வேலை இல்லாட்டியும் வெளிநாடுகளுக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை கல்வியில் சில பிரச்சனைகள் இருக்குங்கிறாங்க. இதே வார்த்தைகளை தான் நெதன்யாகுவினுடைய நெதர்லாந்தினுடைய பிரதமர் வந்து பாகிஸ்தானுடைய அடிப்படை கல்வி பற்றிய விமர்சனங்களை வச்சுருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இமாம்கள்லாம் பெரிய அளவில் கொந்தளிச்சாங்க. இதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்படி இருவேறு கோணங்கள் வந்து பாகிஸ்தானை பற்றி இருந்தாலும், பாகிஸ்தானில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது அவங்களுடைய இயலாமை. ஸோ ஒருத்தனுடைய இயலாமையை வந்து குத்தி காட்டுறது அப்படிங்கிறது தேவையற்றது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், நம்முடைய நிலகத்தை நாம் மீட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களும் பெரிய அளவில் பேசுகிறாங்க. பாகிஸ்தானில் வாழ முடியாமல் கஷ்டப்படக்கூடிய மக்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் மூலியமாகவும் சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. எது எப்படியாக இருந்தாலும் விதிப்படி அனைத்தும் நடக்கும். அதே நேரத்தில் மக்கள் நலமோடு வாழ வேண்டுமென்றால் 2 அரசுகளும் பேசி அந்த மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இதெல்லாம் கடந்து சிஏஏ சட்டம் அமலாகி அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் இருந்து நம்முடைய நாட்டுக்கு வந்தவ சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமைக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கு இந்திய அரசு. தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஏற்கனவே பலகட்ட உங்களாக தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியாக போகுது. புதிய பிரதமர் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றிய பேச்சுக்கள் மறுபடியும் எழுமா இல்லை இதோடு அடங்கிவிடுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.